எப்போதும் நிறைய மேடைகள் ஏடி இருப்போம். ஆனந்தம் தான் அந்த வாய்ப்புகளையும் நம்ம கொடுத்துருக்கு. இது நமக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மேடையா நான் வந்து பாக்குறேன். ஃபர்ஸ்ட் அவையில் வீட்டில் இருக்கும் பெரியோர்களுக்கு என்னோட முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ரெண்டாவது, எங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய எங்க அண்ணாக்கள் அன்னிக்கள் இந்த இடத்துல நிக்கிறதுக்கு ரீசனே வந்து அவங்க தான். எங்க எல்லாரும் நான் ரொம்ப பெருமையா வந்து சொல்லிப்பேன். இந்த உலகத்திலேயே பெரிய குடும்பம் எது அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்கன்னா உலகத்திலேயே நான் சொல்லுவேன், நம்ம ஆனந்தம் குடும்பம் தான். ஏன்னா இருக்கக்கூடிய ஒரு அண்ணா தான் இருப்பாங்க, எனக்கு 100 அண்ணா இருக்காங்க, ஒரு தங்கச்சி தான் இருப்பாங்க, 100 தங்கச்சி இருக்காங்க, ஒரு அப்பா அம்மா தான் இருப்பாங்க, என்னை எல்லாம் அப்பாவா அம்மாவா பாத்துக்கிறதுக்கு என் கூட இருக்கக்கூடிய 100-150 அன்னிக்கள் இருக்காங்க அப்படின்னு ரொம்ப பெருமையா சொல்லிப்பேன். அவங்களுக்கு முதற்கண் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ரெண்டாவதாக, இந்த ஆனந்தம் பவுண்டேஷனோட அடிநாளமா இருக்கக்கூடிய வேர்களா இருக்கக்கூடிய என்னுடைய அன்பான ரத்தத்துல கலந்த என்னோட தம்பி தங்கைகளுக்கு எனக்கு பெரிய வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். பாரதியாரோட கவிதை வந்து ரொம்ப சூட்டபிளா இருக்கும் அப்படின்னு நான் வந்து பாக்குறேன். இங்க இருக்க எல்லாருக்குமே, அன்னச்சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், அன்னவாயினும் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். உலகத்திலேயே பெரிய புண்ணியம் எது அப்படின்னா கல்வி கொடுக்குற புண்ணியம் தான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் கல்வினாலதான் இந்த இடத்துல நிக்கிறேன். சொன்னாங்க எத்தனையோ வாய்ப்புகள் வந்து இருந்தது ஆனந்தம்ல வந்து. நான் முதல்ல ஆனந்தம் வந்தது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாரி, சென்னை வந்தது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா ஆனந்தம் செலெக்ஷனுக்காக தான். ஃபர்ஸ்ட் எங்க அப்பாவை கூட்டிட்டு வந்தேன். எப்படி வர்றதுன்னு கூட தெரியாது. இன்னைக்கு சென்னையில இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிறைச்சாலையில ஒரு சப்ஜெயிலரா நமக்கு வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து நான் ரொம்ப பெருமையா ஒரு சைடு வந்து சொல்லிப்பேன். அதெல்லாம் தாண்டி நான் பெருமையா கருதுன விஷயம் என்ன அப்படின்னா, இதுல 50 பேர் செலக்ட் ஆனோம் இந்த வருஷம் பேட்ச்ல. அதுல ஒரு 2 பசங்களுக்கு மட்டும்தான் சிஎம் வந்து அவங்க கையில அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தாங்க. அந்த இடத்துல நான் என்ன இது பண்ணேன் அப்படின்னா, ஆனந்தம்ல நமக்கு வந்து அப்துல் கலாம் அவார்டு கொடுத்தப்ப செல்வானாட்ட நான் சொல்லியிருந்தேன், நீங்க மட்டும்தான் போய் சிஎம் பாத்துட்டு வருவீங்களா, நானும் ஒரு நாள் போய் பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சிஎம் பக்கத்துல அந்த 6-8 கோடி மக்களோட ரெப்ரஸன்டேஷனா என பக்கத்துல போயிட்டு கொடுத்த ஒரு சிஎம் கையில என் பக்கத்துல நிக்க வச்சது எதுவுமே இல்லைங்க, படிச்ச கல்வி மட்டும்தான். உண்மைதாங்க, கல்வி மட்டும்தான், வேற எதுவுமே இல்லை. நான் அந்த இடத்துல ஃபீல் பண்ணேன், நம்ம எப்படி இந்த இடத்துக்கு வந்தோம், எதுக்காக இதை நம்ம கொடுக்கணும் அப்படின்னா, அது ரொம்ப யோசிச்சு பார்த்தா இங்க இருக்கக்கூடிய ஒரு ஒரு தம்பி தங்கைகள் சார்பில் நான் போயிட்டு அந்த இடத்துல நின்று வாங்கினதான் நான் பெருமையாக கருதுறேங்க. இன்னொன்னு, ஃபேமிலி பேக்ரவுண்டை சொல்லிடுறேன், நிறைய பேருக்கு தெரியும், ஒரு சிலவங்க தெரியாது. தஞ்சையில் இருக்கக்கூடிய ஒரு சிறு கிராமங்க, பூக்கொள்ளை அப்படிங்கிற ஒரு கிராமம் பேராவூர் நிட்டத்தில். வீடெல்லாம் பாத்தீங்கன்னா கூரை வீடு தான். எங்க அம்மா கூட அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கோம், நம்ம வீட்டுல இருக்க ஓட்டைகளை விட நம்ம வீட்டுல இருக்க பாத்திரங்கள் எண்ணிக்கை குறைவு அப்படின்னு சொல்லும். எதுக்காகனா, ஒரு மழை பெஞ்சிச்சுனா கூட நைட்டு தூங்க முடியாது, அப்படி ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்கும். எடுத்து அந்த பாத்திரத்தெல்லாம் தூக்கி அந்த ஓட்டையில வச்சுட்டு நாங்க எப்படா அந்த மழை நிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து, எங்க வீட்டுல மொத்தம் 4 பேர் தம்பி தங்கைகள், ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி, சின்னதா இருக்கும், இவ்வளவுதான் இருக்கும், அது வந்து உட்கார்ந்துட்டு இருப்போம், எப்படா அந்த மழை கம்மியாயிட்டு நம்ம திருப்பி தூங்கலாம் அப்படின்ட்டு. அப்படி ஒரு இடங்கள்ல எலக்ட்ரிசிட்டி இல்லாத ஒரு இடங்கள்ல இருந்தா வளர்ந்தோம். இந்த நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல, தெருவிளக்கெல்லாம் படிச்சு யாராவது வந்தாங்கன்னா, நான் நிறைய படிச்சிருக்கேங்க. இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் ஃப்ரீ கரண்ட் ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு கரண்ட் அப்படிங்கிறது வந்து வந்தது. எங்க அம்மாவுமே அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கும், வீடு கட்டணும் வீடு கட்டணும்னா அதுட்டு சொல்லிட்டே இருப்பேன், வீடெல்லாம் நான் கட்ட வேணாம், கவலைப்படாத, கவர்மெண்டே எனக்கு வீடு கொடுக்கும், நான் போற வேலைக்கு கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப போற வேலையில 2 BHK வீடு வந்து கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இன்னொன்னு முக்கியமான விஷயம் நான் வந்து ஷேர் பண்ணிக்கோ அப்படின்னா, 12th முடிச்சுட்டுங்க, எனக்கு பெருசா தெரியாது இந்த மாதிரி எல்லாம் அமைப்புகள் இருக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்லாம் தெரியாது. படிச்சது கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சேன். முடிச்சுட்டு நான் ஒரு முக்கியமான நபர்கிட்ட போறேங்க, அரசியல்ல கொஞ்சம் பெரிய லெவல்ல இருக்கிற ஒரு நபர்கிட்ட எங்க ஊர்ல வந்து போறேங்க. போன டைம்ல எங்க அப்பா கூட்டிட்டு போறேன், எங்க அப்பா கூட்டிட்டு போற டைம்ல அவங்கள்ட்ட இந்த மாதிரி ஏதாவது 12th முடிச்சுட்டான் பையன், இவ்வளவு மார்க் எடுத்திருக்கான், அதாவது நீங்க சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொன்ன டைம்ல, அவங்க கேட்ட ஒரே கேள்விதான் கேட்டாங்க, இவன் போய் எங்க வெளியில எல்லாம் போய் படிச்சு என்ன பண்ண போறான் இங்க. ஏன்னா இதே மாதிரிதான், ஒரு சிங்கிள் லேண்டு கூட எங்க பேர்ல கிடையாது, நாங்க இருக்க வீடு கூட எங்களுக்கு சொந்த லேண்டு கூட கிடையாது, எங்க பட்டா கூட இல்லாத ஒரு வீட்டுல தான் இருந்தோம். அவரோட வயல்ல தான் எங்க அப்பா வேலை பார்த்துட்டு இருந்தது, கூலி வேலை. அவங்க சொன்னது ஒன்னே ஒண்ணுதான், என்ன மெயினான விஷயம் அப்படின்னா, அவங்க சொன்னதெல்லாம் தாண்டி அந்த இடத்துல போய் எங்க அப்பா நிக்கையில சேர் ஒண்ணு பக்கத்துல இருந்தது, அந்த சேர உள்ள எடுத்துட்டு போயிட்டாங்க, அவங்க பக்கத்துல இருந்து அவங்க ஒய்ஃப் வந்து உள்ள எடுத்துட்டு போயிட்டாங்க, அவர் மட்டும் மேல எங்களை நிக்க வச்சுட்டு பேசிட்டு இருந்தாரு. சொன்னது ஒண்ணே ஒண்ணுதான், போய் சென்னையில எல்லாம் படிச்சு இல்ல வெளியில படிச்சு என்ன பண்ண போறான், இங்கேயே இருக்கட்டும், உன்னோட வயல்ல வேலை செய்யட்டும், இங்க ஏதாவது ஒரு காலேஜ்ல போய் சேர்த்து விடு படிச்சுக்குவான் அப்படின்னு சொன்னது. காலங்கள் ஓடுதுங்க, ஓடுது, ஒரு 6-8 வருஷங்கள் ஆகுதுங்க அந்த காலேஜ் முடிச்சுட்டு. இதே அந்த கட்சியில இருக்கக்கூடிய பெரியவங்க கூட போய் சிஎம்மா பாத்துருப்பாங்களா அப்படின்னு தெரியல. நான் போய் பார்த்தோன்னே அவர் எங்க வீட்டுக்கு வந்தாருங்க, தேடி வந்து
ரொம்ப சந்தோஷம்ப்பா, ரொம்ப சூப்பர், நீ எல்லாம் ஊருக்கு ரொம்ப இது பண்ணிட்ட அப்படின்ட்டு அவர் கூட சிஎம் பார்த்தாங்களா எனக்கு தெரியாது. ஆனா ஒன்னே ஒண்ணு தெரியுங்களா, அந்த இடத்துல நான் அவர் ஃபீல் பண்ணேங்க. ஆனந்தம் எனக்கு எது தெரியுங்களா சொல்லி கொடுத்தது, அவர் நாங்க போயில எங்களுக்கு சேர் போடலங்க, ஆனா அவர் வந்தோன்னா நான் எடுத்து சேர போட்டு நீங்க உட்காருங்க ஃபர்ஸ்ட்ன்ட்டு, அதுக்கப்புறம் எங்க அப்பா உட்கார சொல்லிட்டு நான் வந்து உட்கார்ந்தேங்க. இதுதான் நமக்கு ஆனந்தம் சொல்லி கொடுக்குற வேல்யூ எஜுகேஷனா வந்து நான் பாக்குறேங்க. இங்க உள்ள ஒரு ஒருத்தங்களும் நான் என்னோட ரெக்வஸ்டா நான் கேட்கறது, அடுத்தடுத்து ஆனந்தம் வந்து வெறும் கல்வி கொடுக்குற அமைப்பா மட்டும் இல்லாம சோசியல் ரெஸ்பான்சிபிள் பர்சனா உருவாக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு இடத்துலயும் சொல்லிக்கிட்டு இருப்போம். அது எல்லாமே இங்க உள்ள ஒரு ஒருத்தங்களும் வந்து எல்லாருக்கும் எடுத்துக்காட்டா திகழணும் அப்படின்னு வந்து நான் பாக்குறேங்க. ஏன்னா எனக்கு இருக்கக்கூடிய மாற்றங்கள், நான் முதல் மேடை ஏறினது அப்படின்னு பார்த்தா ஆனந்தம்ல இந்த மாதிரி ஒரு மேடையில தாங்க என்னை ஏறி பேச வாய்ப்பு அளிச்சாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் மேடைகள்லாம் நான் எழுது ஏறினது இல்லை, அந்த மாதிரிலாம் இருந்தது. இந்த மாதிரி நடக்கிற வெற்றி பாதை ஈவெண்ட்ல அட்டன் பண்ண ட்ரைனிங்கா இருக்கட்டும், இந்த வெற்றி பாதை ஈவெண்ட்ல எனக்கு வெளியில கொடுத்த ஒர்க்குகளா இருக்கட்டும், அந்த ஒர்க் தாங்க இன்னைக்கு குவாடினேட் பண்ணுது. உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். நிறைய நாள் நான் வெற்றி பாதைகளை வந்து வேலை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலே ஸ்பெண்ட் பண்ணிடுவேன். நிறைய நாள் உள்ள அட்டன் பண்ற வாய்ப்புகளை வந்து நான் ரொம்ப ஒர்க் இருந்ததுனால வெளியில குவார்டினேட் பண்ணும், பசங்களுக்கு இருந்ததுனால இருப்பேன், அதுக்கெல்லாம் சேர்த்து போச்சு ட்ரைனிங் போயிட்டு இருக்கேங்க. அங்க டெய்லி வெற்றி பாதை தான் நடக்குது காலைல, அதுக்கெல்லாம் அப்பதான் நினைச்சு பார்ப்பேன் எதுக்கு அது நமக்கு நடக்குதுன்னா. அங்கே ஸ்கிப் பண்ணதுக்கு இங்கே காலைல 5 மணிக்கு எந்திரிச்சு ஈவினிங் 6 மணிக்கு இங்கே நம்ம வெற்றி பாதை என்ன வேல்யூ எஜுகேஷன் சிஸ்டம் கொடுக்குறோமோ அதுதாங்க அங்கே பிரசன்ட் ஸ்டாஃப்ஸுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சார்லாம் இருக்காங்க, ஐடி சார்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். அது மாதிரி இது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நல்லா பயன்படுத்திக்கிங்க. இங்க இன்ஸ்பிரேஷன்லாம் நீங்க வெளியில எல்லாம் தேடி போக தேவையில்லை. இப்ப குமாராஜா இருக்காங்களா, குமாராஜா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இங்கதாங்க இருக்காங்க, யாரும் வெளியில எல்லாம் போயிடலாம். அவங்க சூழ்நிலை நான் சின்ன வயசுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், அவங்க வந்ததுல இருந்து எனக்கு தெரியும். அந்த மாதிரி நீங்க வெளியில எல்லாம் போய் இன்ஸ்பிரேஷன் யாரையும் தேட தேவையில்லைங்க. உங்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஒரு அக்கா அண்ணாவும் நீங்க இன்ஸ்பிரேஷன். வெளியில எல்லாம் போயிட்டு நம்ம அவங்களை பில்கேட்ஸ் இன்ஸ்பிரேஷன் எடுத்திருக்கோம் அப்படின்லாம் இல்லாம இங்க இருக்கக்கூடிய ஒரு ஒரு தம்பி தங்கைகள் தாங்க இன்ஸ்பிரேஷனு. எல்லாரும் நல்லா படிங்க, நல்லா பண்ணுங்க. உங்களுக்கு உங்களுக்கு அப்பா அம்மா இல்லைனாலும் இந்த சமூகம் இல்லை எல்லாமே இருந்தாலும் நம்ம ஆனந்தம் ஒண்ணு இருந்தா போதுங்க, நம்ம எந்த இடத்துக்கு வேணாலும் போயிடலாம் அப்படிங்கிறதுக்கு இங்க இருக்கக்கூடிய நிறைய பேர் உதாரணங்க. அதுக்குல நானும் ஒரு உதாரணம் இறுதியா ஒண்ணு சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். எழுத்தறிவித்தவன் இறைவன் அப்படின்னு சொல்லுவாங்க. எழுத்தறிவித்தவன் இறைவன் அப்படின்னா ஆனந்தமும் நமக்கு இறைவன் தாங்க. நன்றிங்க.